Welcome friends, in the video we will Procom controller and econ model configuration setting. That is a small introduction. In the first left side, there is an indication of what mode is in. Next, push button auto manual mode is one push button. Next, manual DGA start one push button. That is manual EB conductor close one push button. Manual generator conductor close பண்றதுக்கு ஒரு push button. அதுக்கு அப்புறம் manual generator stop பண்ற ஒரு push button. அதுக்கு அப்புறம் reset button. Alarm reset காக யூஸ் பண்றதுக்காக controller reset button. Next வந்து பாத்தீங்கன்னா indication lamps என்ன EB இருக்கா DG இருக்கா EB ல load இருக்கா DG ல load இருக்கா அந்த indication. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த switch பேரு next switch ன்னு சொல்லலாம் enter switch ன்னு நம்ம சொல்லலாம். So, this is the buttons details. Now, in the buttons use pannida, nama ipo settings kulopete configuration maata parom. Adi eppadi indradha ipo nama paakalam. First setting kulla poradhukku indha next endra button reset endra button same time la press panni pidinga. Pidicha display la system parameter endra oru settings ungalku show aagum. Idhu ipo up down arrow key use panninga adutha adutha parameters vandu ungalku display aagum. நாம எந்த செட்டிங்ஸ் குள்ள போக போறோமோ அந்த பாராமீட்டர்ஸ் வச்சிட்டு இந்த நெக்ஸ்ட் கீயை பிரஸ் பண்ணுங்க. இந்த கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளேல என்டர் பாஸ்வேர்ட் னு கேக்கும். இதல பாஸ்வேர்ட நீங்க என்டர் பண்றதுக்கு இந்த அப் டவுன் ஏரோ கீயை யூஸ் பண்ணி இந்த பாஸ்வேர்ட் என்னன்றதை நீங்க இதல என்டர் பண்ணலாம். பாஸ்வேர்ட் என்டர் பண்ணதுக்கு பிறகு இந்த நெக்ஸ்ட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ண உடனே பாராமீட்டர் செட்டிங்ஸ் குள்ள நம்ம என்டர் ஆயிடுவோம். செட்டிங் வேல்யூ சேஞ்ச் பண்றதுக்கு இந்த அப் டவுன் ஏரோ கீயும் நம்ம செட்டிங்ஸ் குள்ள என்டர் ஆகிறதுக்கு இந்த நெக்ஸ்ட் கீயும் யூஸ் பண்ணனும். சோ இந்த செட்டிங்ஸ் ஃபுல்லா இருக்கும் இதுதான் வந்து ப்ரோசிஜர். சோ இந்த அப் டவுன் ஏரோ கீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த செட்டிங்ஸ் குள்ள போறதுக்கும் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு வேல்யூ மாத்துறதுக்கும் இந்த ஏரோ கீ தான் நம்ம யூஸ் பண்ணனும். சோ இது வந்து இப்ப செட்டிங்ஸ் உள்ள போறதுக்கு இந்த என்டர் கீயை நம்ம யூஸ் பண்ணனும். சோ இதுதான் பேசிக் நமக்கு. சோ இந்த செட்டிங்ஸ் நீங்க என்டர் கீ பிரஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். இப்போ வெளிய வரதுக்கு சேம் இந்த நெக்ஸ்ட் கீயும் ரீசெட் கீயும் பிரஸ் பண்ணி பிடிச்சீங்கனா செட்டிங் விட்டு வெளிய வந்துருவீங்க. சோ இவ்வளவு தான் நம்ம செட்டிங்ஸ் குள்ள போய்டோம். இப்போ உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் ப்ரோசிஜரை டெக்ஸ்ட் வியூவாவும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு டிஸ்ப்ளேல கொடுத்துர்க்கேன். இத நீங்க பார்த்து படிச்சும் இத நீங்க புரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த செட்டிங்ஸ் குள்ள என்னென்ன பாராமீட்டர்ஸ் என்னென்ன வேல்யூ இருக்குன்றத டிஃபால்ட் வேல்யூவும் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்ற டீடைல்ஸும் இதுக்கு அடுத்து கண்டினியூவா உங்களுக்கு டிஸ்ப்ளேல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை பார்த்து அந்த செட்டிங்ஸோட வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பேராமீட்டர்ஸ். இந்த சிஸ்டம் பேராமீட்டர்ஸில் என்னென்ன இருக்கு அப்படின்றது நீங்கள் ஒன் பை ஒன் இதில் பாருங்க. இதில் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதுக்கோ அவசியம் அதிகமாக இருக்காது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு டிஃபால்ட்டாக வர ஒரு செட்டிங்ஸு. இது மேக்ஸிமம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, பட் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருந்தாலும் நீங்கள் இதை பண்ணாமல் இருக்கிறது சேஃப். ஜஸ்ட் என்ன இருக்குன்ற ஆனால் இந்த டிஃபால்ட் செட்டிங் இருக்கான்றதை மட்டும் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். அதுக்காக இதை நீங்கள் பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஒரு நெக்ஸ்ட் பேஜில் ஒரு ஃபஸ்ட் பேஜில் 15 செட்டிங்கும் அடுத்த பேஜில் ஒரு 15 செட்டிங்ஸும் இருக்குது. இதில் வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்றது உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறது வந்து தேர்ட் ஒன்னாக இருக்கிறது வந்து டிஃபால்ட் செட்டிங். அதாவது மேனுஃபேக்சரரே இந்த செட்டிங்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. இதில் ஏதாச்சும் எரர் இருந்ததுன்னா நம்ம வந்து அதை மாற்றலாம். பட் இதே இருந்ததுன்னா நீங்கள் அது போதும், நமக்கு அதை மாற்ற தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் பேராமீட்டர்ஸ் வந்து நீங்கள் வியூ பண்ணி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கோங்க உங்கள் நாலேஜுக்காக. இது எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் டெக்னிக்கலான ஒரு செட்டிங்ஸ் தான். இதெல்லாம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மெயினாக நமக்கு வந்து ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இபி டிஜி அண்டு பிடிஎஸ் இதில் மூணில் தான், இந்த மூணோட செட்டிங்ஸில் தான் நம்ம அடிக்கடி நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணுற சுச்சுவேஷன் வருது. அது ஏன்னா ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் ஈபியோட வோல்டேஜ் ப்ராப்ளம்ஸு, ஜென்ரேட்டரோட ரன்னிங் ப்ராப்ளம்ஸ் அண்டு ஃபியூலுக்கு இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷனால் இந்த செட்டிங்ஸ் நம்ம வந்து மாத்துற சுச்சுவேஷன் வருது. ஒரு சில இடத்துல மூணு ஃபேஸ் இருக்காது, ஒரே ஃபேஸ் தான் இருக்கும். டிஜி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அப்போது வந்து நம்ம பிடிஎஸ் பேஸ் பண்ணி ஓடணுமா இல்லை வந்து சைக்கிள்ஸ் டைமர் யூஸ் பண்ணி ரன் ஆகணுமா
இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதில் மாற்றிக்கலாம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக மாற்றக்கூடியது அந்த மாதிரி செட்டிங்ஸு தான். பட் நீங்கள் வந்து இந்த கண்ட்ரோலரில் இருக்கிற டோட்டல் செட்டிங்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்கேஸ் ரேர் கேஸஸ் எரர் மெசேஜஸ் வரும், அந்த டைமில் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான் இந்த சிஸ்டம் பேராமீட்டர்ஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். சிஸ்டம் பேராமீட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்சார் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற ஏஎம்எஃப் கண்ட்ரோலர் மெயினாக அதிகமாக இப்போ வர்றது எல்லாமே. ஸோ அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் தான் இந்த சிஸ்டம் பேராமீட்டர்ஸில் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஓம்ஸ் வேல்யூ அண்டு டிஜிட்டல் வேல்யூவை பொறுத்து தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டிஃபால்ட்டாக தான் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம ஜென்ரேட்டர் செட்டிங்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் இருக்குது, அது எதெல்லாம் நம்ம மாற்றுற மாதிரி இருக்குன்ற டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரேட்டர் செட்டிங்ஸ்க்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இந்த ஜென்ரேட்டர் செட்டிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரேட்டரோட ஓவர் வோல்டேஜ் என்ன எவ்வளோ இருக்குது, அண்டர் வோல்டேஜ் ட்ரிப்பு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, ஜென்ரேட்டரோட வோல்டேஜ் டிலே அதாவது இந்த வோல்டேஜ் பிக்கப் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிலே இருக்குது. டிலே வந்து ஓவர் ஃப்ரீக்குவென்சி அண்டர் ஃப்ரீக்குவென்சி. ஸோ இதை பேஸ் பண்ணி கட் ஆகிறதுக்காக இந்த செட்டிங்ஸ். இதை ஃபுல்லாக நீங்கள் நிதானமாக பார்த்து என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏஎம்எஃப் பேராமீட்டர்ஸ் செட்டிங்ஸ்க்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இந்த செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா இபியோட ஹை வோல்டேஜ் செட்டிங், அண்டர் வோல்டேஜ் செட்டிங்ஸ், வோல்டேஜ் டிலே அதாவது இபி வந்த உடனே எவ்வளோ நேரத்தில் பிக்கப் ஆகணும் அப்படின்ற ஒரு டிலே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவென்சி அண்டு வோல்டேஜ் அன்பேலன்சிங்கு. ஸோ இபியில் என்ன மாதிரிலாம் வந்து இஷ்யூஸ் வரும்ன்றத பேஸ் பண்ணி இதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இது நமக்கு ஒவ்வொரு சைட்டுக்கு ஏற்ற மாதிரி இபி வோல்டேஜ் வேரியேஷன் ஆகிறதால இதை நம்ம வந்து சைட்டோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதில் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன செட்டிங் இருக்குன்றதையும் நீங்கள் வந்து இதில் ஒன் பை ஒன்னாக நிதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்களே உங்களுக்கு சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம், மாற்றி அமைச்சிக்கலாம். அப்படி இது வேறு எதுனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் சர்வீஸ் இன்ஜினியரையும் உங்கள் சூப்பர்வைசரையோ காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவங்க வந்து எதை மாற்றணும், எந்த சுச்சுவேஷனுக்கு எதை மாற்றணுன்ற டீட்டெயில்ஸை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அடுத்து ப்ரொடெக்ஷன் பேராமீட்டர் செட்டிங்ஸ். இந்த ப்ரொடெக்ஷன் பேராமீட்டர் செட்டிங்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் அதாவது ஃபியூல் லெவல் எந்த லெவலில் வந்தால் எப்போ உங்களுக்கு வார்னிங் கொடுக்கணும், எப்போ ட்ரிப் பண்ணணும், அதே மாதிரி வந்து எல்எல்ஓபியோட ட்ரிப் லெவல், ட்ரிப் டிலே, ஹை டெம்பரேச்சர், இந்த மாதிரி வந்து என்ஜினோட ப்ரொடெக்ஷனுக்காக இதில் வந்து சென்சார்ஸோட செட்டிங்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களால் எடிட் பண்ண முடியாது, லாக்கில் தான் இருக்கும். இதில் ஒரு சிலது வந்து டம்மியாக இருக்கும், ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக வந்து அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் என்னென்ன இந்த டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூ படி இருந்ததுன்னா ஓகே, பட் இந்த டிஃபால்ட் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் இன்ஜினியர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து மாற்றி கொடுப்பாங்க. அதர்வைஸ் இதில் வந்து நீங்கள் விஷுவலாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ ஃபால்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் செட்டிங்ஸ் இதில் கரெக்டாக இருந்ததுன்னா ஸோ அடுத்து ஃபால்ட் எங்கன்றதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து அடுத்த செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் பேராமீட்டர்ஸ் செட்டிங்ஸ். இந்த செட்டிங்கில் பிடிஎஸ் அண்டர் வோல்டேஜ் செட்டிங்கும் அந்த அண்டர் வோல்டேஜ் வந்தால் எவ்வளோ நேரத்தில் டிஜி ஸ்டார்ட் ஆகணுன்ற செட்டிங்கும் ரெண்டு வேல்யூ வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் வந்து நம்ம சைட்டில் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ டிலேலாம் ஆன் ஆகணுன்றதை பேஸ் பண்ணி இந்த செட்டிங்கை வந்து நீங்கள் எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஸ் பேராமீட்டர்ஸ் அதாவது பேட்டரியை பேஸ் பண்ணி டிஜி வந்து ஆட்டோவில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆகிறதுக்கு உண்டான செட்டிங்ஸ் தான் இந்த பிடிஎஸ் பேராமீட்டர் செட்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் பேராமீட்டர் செட்டிங்ஸ். இதுவும் வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு செட்டிங்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு ஆர்எஸ் 485 பேஸ் பண்ண ஒரு செட்டிங்ஸு. ஸோ இதில் இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்க டிஃபால்ட் செட்டிங் இருந்ததுன்னா கண்ட்ரோலரில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு எவரெஸ்ட் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி அலாரம் ரிப்போர்ட் ஆகலன்ற கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த செட்டிங்ஸையும் ஆர்எஸ் 485 பின்னோட ஓம்ஸ் வேல்யூ செட்டிங்ஸும் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா
கண்ட்ரோலரில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றதை நம்மளே வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். பிறகு நம்ம என்ன இந்த அலாரம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்போ அதை நம்ம எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ப்ரோகாம் கண்ட்ரோலரோட ஜென்ரலான ஒரு செட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வீடியோ. இதில் ஓரளவுக்கு நம்ம நாலேஜை வந்து கேதர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உண்மை மறைத்தாலும் மறையாதடி.